வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். வாழ்க்கையில நம்ம செய்யற தர்மாவும் கர்மாவும் தான் லைஃபை டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு என்எஸ்எஸ் கேம்ப்ல சென்ட் மேரி ஸ்கூலோட பொண்ணுங்க கிட்ட நான் ஷேர் பண்ணேன், உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தசரத மன்னர் வந்துட்டு ஒரு தடவை வந்து காட்டுக்கு வேட்டையாட போனாராம். அவர் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது ஒரு நதிக்கரை ஓரத்துல ஒரு அவர் என்னன்னா, எப்பயுமே வந்து ஒரு காட்டுக்கு வேட்டையாட போறவங்க வந்துட்டு அப்படியே அனாபத்தா காட்டுக்குள்ள தேட மாட்டாங்க, அலைய மாட்டாங்க. அவங்க வந்து நீர்நிலைகள் பக்கத்துல ஒழிஞ்சிருப்பாங்க. பிகாஸ் விலங்குகள் நீர் குடிக்க வரும்போது அதை அட்டாக் பண்ணிக்கலாம். நம்ம காடு ஃபுல்லா தேடினா எந்த அனிமல்ஸும் நம்ம பிடிக்க முடியாது, ஏன்னா அதுங்க ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு சுனாமி வருதுன்னா கூட அந்த இடத்துல இருக்கிற எந்த பறவைகள் விலங்குகள் அழிஞ்சு போறது இல்ல, அவங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு அவங்களால ஃபீல் பண்ண முடியும், அவ்வளவு சென்சிபிளா இருப்பாங்க அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து என்ன அவர் பண்ணுவாருன்னா, அப்படி ஒரு புதர்க்குள்ள ஒழிஞ்சு இருக்கும் பொழுது ஸ்ரவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரவன் குமார் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், பட் இதை ஒரு தடவை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். உங்க குழந்தைங்களுக்கு இந்த கதையை நீங்க எப்படி கன்வெர்ட் பண்ணி நான் என் அஸ்வினுக்கு சொல்லி கொடுத்தேன்றதா நான் சொல்லித்தர போறேன். அதுல வந்து அந்த குழந்தைங்க அத வந்துட்டு லைஃப்ன்றது கர்மா சுத்தி தான் அப்படின்றத ஒரு மாரலை வந்து ரொம்ப டீப்பா இந்த வயசுல நம்ம பதிய வைக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோல எடுத்துட்டு வரேன். அந்த ஸ்ரவன் வந்து அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா பேர் சாந்தனு, அவங்க அம்மா பேர் மாலையா, அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. சோ அவங்கள வயசான காலத்துல 40 புண்ணிய ஸ்தலங்களுக்கு கூட்டிட்டு போறது ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. ஒரு மூங்கில் மாதிரி இருக்கும், முன்னாடி பின்னாடி ஒரு தொட்டில் மாதிரி வச்சு அப்பா அம்மாவை தூக்கிட்டு போய்கிட்டு இருப்பாரு காட்டுக்குள்ள. அம்மா அப்பாவுக்கு தாகமா இருக்குன்னு சொன்னே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போய் ஒரு குடுவையில தண்ணி முள்ளும் போது அது சவுண்ட் வந்து கடு கடு கடுக்குன்னு அந்த தண்ணி அந்த குடுவைக்குள்ள போற சத்தம் கேட்டு, இவர் வந்து யானை தன் தும்பி கையால உடியும் போது ஒரு சவுண்ட் வரும்ல, யானைன்னு நினைச்சு அம்பை எழுதிடுவார். அம்பை எழுதின உடனே என்ன ஆகும்னா, அவர் மேல வந்து அம்மா அப்படின்னு கதற சத்தத்தோட அவர் மயங்கி விழுவாரு. அப்ப வந்து இவர் ஏதோ ஒரு மனித குரல் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா போய் பார்க்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ரவன் இருப்பா. அப்ப வந்து கேட்ட போய் அப்பா அம்மா பத்தி கதை சொல்லி, நீங்க தண்ணி மட்டும் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த அப்பா அம்மா வந்துட்டு, நீ கதர்ன சத்தம் கேட்டுனே அம்மா அப்பா பயந்துட்டோம்னு சொல்லி பேசுவோம், அவர் பேச மாட்டார். ஏன்னா அவங்க பேசினா குரல் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. பட் தண்ணி கொடுக்கும் போது கை தொட்டு யார் நீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் நடந்த விஷயத்த சொல்வாரு. அப்ப புத்திர சோகத்தினால நாங்க மனம் வாடி கவலையோடு நாங்க இறந்து போற மாதிரி நீங்களும் புத்திர சோகத்தை தான் இறந்து போவீங்க. பட் தசரத மன்னன் தெரிஞ்சே ஒரு மனுஷன்னு வில் விடல, தெரியாம செய்த தவறு, தெரியாம செய்த தவறுனாலதான் ராமர் இறந்து அவர் சோகத்துல வாடாம பிரிஞ்சு சோகத்துல வாடினாங்க. சோ நம்ம செய்த தவறுகள் பொறுத்துதான் நம்மளோட இது நிர்ணயிக்குது. அது அவரோட பூர்வ ஜென்ம பாவ வினைகளா கர்மாவான்னு தெரியாது. என்ன இதுல சொல்ல வர அப்படின்னா, ஒரு நாட்டுக்கே ராஜா, பணம், பொருள், காசு இருக்கு, படைபலங்கள் இருக்கு, அவரால் தீர்ப்பு கொடுக்க முடியும், அவர் நினைச்சா என்ன வேணா ஜட்மெண்ட் கொடுக்க முடியும், அப்படி ஒரு பதவியில இருக்கிற ஒருத்தர் காட்டுக்குள்ள சாட்சி இல்ல, கண்ணால பார்த்த சாட்சிகள் எதுவுமே இல்ல, ஏழை அப்பா அம்மா, அவங்க கிட்ட பணம் காசு கிடையாது, பெரிய பதவி கிடையாது, ஆனா இந்த உலகம் தர்மத்தை சுத்தி மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்குன்றதுதான் ரொம்ப ஆணித்தரமா இந்த கதையில பதிவு பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம செய்த பாவங்கள் தெரியாம செய்த பாவமா இருந்தாலும் அதுக்கான தண்டனை நம்ம அனுபவிப்போம். தெரிஞ்சே அது பாவம், நிறைய பேர் பதவி இருக்கிற காரணத்தினால நம்ம கேட்க ஆள் இல்ல, யார் கேட்க போறா, இல்ல சாட்சி இல்ல, இல்ல நம்மளுக்கு பவர் இருக்கு இவனுக்கு அந்த இது இல்லைன்னு தெரிஞ்சு தன்னை விட கீழே இருக்கவங்களையோ இல்ல பதவியில கம்மியா இருக்கவங்களையோ எவ்வளவு வேணா காயப்படுத்தலாம் சொல்லி பண்றது நிச்சயமா மிகப்பெரிய பாவம். அதுவும் அவங்க எஃபெக்ட் ஆவாங்க. அது இல்லாம பவர் இருக்குன்னு சொல்லிட்டு, பணபலம் இருக்குன்னு சொல்லிட்டு தவறுகள் பாவங்கள் எதனால அந்தந்த ஜென்மத்துல அப்பயே அவங்க அதை அவங்க வாழ்நாள அனுபவிக்கணும். யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து கடவுள் வந்து ஏழையா பணக்காரங்களா இல்ல பதவி இருக்கா பேர் இருக்கா புகழ் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. கவலையோட கண்ணீரோட அவங்க சபிச்சுட்டு இறந்துட்டாங்க. அங்க எந்த சாட்சியும் இல்லை, அவங்க கிட்ட எந்த சக்தியும் இல்லை. ஆனா அவங்களுடைய மனசு இந்த உலகம் இதை சுத்தி மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்குன்றதுதான் நான் பதிவு பண்ண விரும்புறேன். எல்லாரும் என்ன வேணா செஞ்சுட்டு போயிடலாம். ஏன்னா அந்த என்எஸ்எஸ் கேம்ப் நான் போகும்போது என்ன மேம் பண்றது, எங்க மேம்க்கு யார் க்ளோஸோ யார் மேம்க்கு ரொம்ப ஐசிக்கிறாங்களோ அவங்க தப்பே பண்ணா கூட மாட்டிக்கிறது இல்லை, நாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, நாங்க தான் கரெக்ட் இருக்கும், ஆனா நான் மாட்டிக்கிறேன், நான் எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகுற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, குழந்தைங்க வந்து நிறைய படங்கள் பாக்குறதுனால இல்ல வெளி உலகத்துல இருக்க மனிதர்கள் பாக்குறதுனால ஒண்ணும் இல்ல, இது ஒன்னும் பெரிய தப்பு இல்ல அப்படின்னு எல்லா லெவல்லையும் தவறுகள் மனசுல வந்து இப்ப இருந்தே அதை விதைச்சிட்டு இருக்குமோ, அப்படி இல்ல இப்படிதான் வாழணும்ன்ற பிரின்சிபல் நம்ம சொல்லி தரணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவு பண்றேன். எடுத்துக்காட்டுனா இது வந்து முதல்ல இந்த கதையை சொன்னது அஸ்வினுக்கு தான். என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்துட்டு என்னோட அண்ணா பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப முத்து வந்து தவறுதான் ஒரு ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒரு அட்டை மாதிரி அப்படி எரிஞ்சா அது இங்க பட்டுருச்சு அஸ்வினுக்கு. அஸ்வின் பயங்கர அப்செட் ஆயிட்டான். என்னம்மா இப்படி குழந்தை இப்படி சேட்டை பண்றானே, அவனுக்கு இது எனக்கு இப்படி ஆகும் அவன் யோசிச்சிருக்கவே மாட்டானான். நான் இப்ப கேட்டேன், அஸ்வினி செய்யாத ஒரு விஷயம்
உனக்கு நடக்கவே நடக்காது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வின் வந்து ஒரு பையன் ஆக்சுவலி மதின்னு சொல்லிட்டு அவன் கண்ணில் வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு திருப்பி அஸ்வின் வந்து ஒரு டார்ச் எடுத்து போட்டு அவன் அந்த கண் ப்ராப்ளம்னால விளையாடாம இருந்தான், கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்திருந்தான். திருப்பி அவன் பிரேக் எடுத்து சரியாகி வரும்போது திருப்பி கண்ணிலேயே எரிஞ்சிட்டான். அப்ப கண்ணில் எரிஞ்சப்ப அவன் வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன். அவனுடைய பார்வை அவனுடைய இது ரொம்ப அப்ப அஸ்வின் வந்து ரொம்ப குட்டி, அது செஞ்சது கூட ஞாபகம், அது தப்புன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு இது. பட் அது வந்து நீ தெரியாம செஞ்ச தப்பு தான். பட் அது கடவுள், நீ ஒரு வயசாகி ஒரு பெரியவனாகி வேற எப்ப இந்த இன்சிடென்ட் நடந்தா கூட நம்மளுக்கு அது நம்ம பண்ணும் இல்ல, அதான் நம்ம திரும்பி வருதான் நம்ம நினைக்க மாட்டோம். பட் உனக்கு ஞாபகத்துல இருக்கும் பொழுதே, உன் நினைவுகள் இருக்கும் போதே அந்த தப்பு தவறுதலா நீ செஞ்ச தப்பு தவறுதலா உனக்கும் நடக்குது. சோ நம்ம செய்யாதது வினை விதைத்தவன் வினையா இருப்பான், நீ என்ன விதைச்சோ அதான் உனக்கு வரும், எண்ணம் போல் வாழ்க்கை இதெல்லாம் சொல்றாங்க இல்ல, இதெல்லாம் சும்மா இல்ல. ஆக்சுவலி எவ்ரி திங், ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடென்ட் கூட லைஃப்ல நடக்கும் போது நான் பார்க்க எல்லாமே நம்ம செஞ்சது நம்மளுக்கு திரும்பி வருது. நம்ம செஞ்சதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும், நம்ம செய்யாத நம்மளுக்கு திரும்பி வரவே வராது. எனக்கே கடவுளே இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம கேட்கவே கூடாது லைஃப்ல. ஏன்னா நம்ம என்ன நம்ம வாழ்க்கையில செஞ்சோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும். ஒருவேளை நம்மளுக்கு நம்ம செய்யாத ஒரு கஷ்டம் பிரச்சனைனால நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கணும், அந்த ப்ராப்ளம் முடியும் போது அதை விட உயர்ந்த நிலையை தான் நம்ம அடைவோம். அது பக்குவமா இருக்கலாம், மெச்சூரிட்டி லெவலா இருக்கலாம், நம்மளோட இதா இருக்கலாம். பட் நம்ம குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே லைஃப் இஸ் பிஹைண்ட் தர்மா அண்ட் கர்மா அப்படின்றத பதிவு பண்ணும் டெய்லி நைட். இந்த கதையை தொடர்ந்து ஒரு 2-3 மந்த்ஸ் நான் இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருந்து இப்ப ஐஷுக்கு அதை மனப்பாடம் பண்ண வச்சிருக்கேன். அப்போ அவங்களுக்கு ஒரு ஏஜ்ல நம்ம இந்த 5 வயசு 10 வயசுக்குள்ள சொல்லி கொடுக்குற விஷயம் வாழ்நாள் முழுக்க ஞாபகத்துல இருக்கும் போது அவங்க செய்யும் போது ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு சின்ன இது இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் நம்ம குழந்தைங்க பெஸ்டா இருக்கும், நம்ம குழந்தைங்க நல்ல குழந்தைங்க தான். நம்ம இந்த மாதிரி மாரல் சொல்லி கொடுத்து வளரும் போது அவங்க இன்னும் உலகம் போற்றும் பிள்ளைகளா வருவாங்கன்னு நான் நம்புறேன். இத உங்களுக்கும் நான் பதிவு பண்ணணும், எல்லா குட்டீஸ்க்கும் இந்த கதை தெரியணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.